அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மந்திரம் என்ன மாதிரியான மந்திரம் அப்படின்னா, யோனி வஷ்ய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு வசியமாகியத்தான் தீரணும். இந்த மந்திரத்தை எப்படி நாம ஜெபம் செய்யணும், இதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒரு அன்னோன்யம் இல்லாம, ஒரு பாசம் இல்லாம, ஒரு அன்பு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாலோ, உங்களுடைய பேச்ச அவங்க கேட்கவே மாட்டாங்க, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. மாமியார் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவிய சரியா கவனிக்காத கணவர்களுக்காக பண்ணலாம், இல்ல கணவனை அடிக்கடி விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய மனைவிக்காக பண்ணலாம். ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, லவ் பண்ணி பல வருஷம் கழிச்சு இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னாலோ, இல்ல உங்களை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு உங்களை விட்டு பெரிய ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னாலோ, இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மந்திரத்தை எந்த கிழமைகள்ல சொல்லணும் அப்படின்னா, புதன் கிழமைகள்ல சொல்லலாம், அதை விட்டோம்னா சனிக்கிழமைகள்ல சொல்லலாம். இந்த நாட்கள்ல மட்டும்தான் இந்த மந்திரத்தை ஜெபிக்க தொடங்கணும். காலையில எழுந்தவனே குளிச்சிருங்க, குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில அமர்ந்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக ஜெபிக்கலாம். நீங்க செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனை தரணும், உங்களை சுத்தி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. வெறும் தரையில உட்காராம ஏதாவது துணி மாதிரி போட்டு அதன் மேல உட்கார பாருங்க. இந்த மந்திரத்தை ஒன்ஸ் நீங்க சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாதிலே எழுந்தி இருக்க கூடாது. உங்களுடைய எண்ணங்களை அலைப்பாய விடக்கூடாது. என்ன காரியத்திற்காக இது நீங்க செய்யணும் சொல்லிட்டு இறங்குனீங்களோ, அந்த காரியத்துல மட்டும்தான் நீங்க கண்ணா இருக்கணும். இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, எந்த நபருக்காக நீங்க பண்றீங்களோ அந்த நபர் உங்களுடைய பக்கத்திலே இருக்கிறாங்க, அதாவது உங்களுக்கு எதிர்க்கவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை செய்ய தொடங்குங்க. இந்த மந்திரத்துக்கு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து அமைதியா இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருங்க. ஆண் பெண் வசியம் செய்யணும்னாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சமூகன வசியம் செய்யணும் அப்படின்னாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்க மேல எவ்வளவு கோபமாக வெறுப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உருகி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. இதற்கான மந்திரம் என்ன அப்படின்னா, யோனி மாத்திர சரீராய காமதா, யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர் சேர்த்துக்குங்க. மம வசம் குரு கிளீம் ஃபட், இதுதான் அந்த மந்திரம். தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் உங்களால எவ்வளவு முறை ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபிங்க. மந்திரத்துல எந்த ஒரு பிழையும் இல்லாம ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது கண்களை மூடித்தான் ஜெபிக்கணும்னு சொல்ற அவசியம் இல்ல. நீங்க விரும்பிய நபருடைய புகைப்படத்தை பார்த்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக ஜெபிக்கலாம். இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா, தொடர்ந்து இதே மாதிரி ஜெபிச்சுட்டு வாங்க. நீங்க விரும்பிய நபர் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா வந்து, நீங்க விரும்பக்கூடிய நபர் வந்து அவங்க செய்த தவிர எல்லாமே மன்னி மறந்து உங்ககிட்ட வந்து சேருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.